அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் செஞ்சு காட்டலான்னு இருக்கிறேன். அதாவது ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு ஹிண்டு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரை வச்சு ஒரு ஆறு விதமான தொப்பிகள். இந்த பயிற்சியானது எங்கள் கல்லூரியில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, இளம் மாணவ விஞ்ஞானிகளை உருவாக்கும் திட்டம். அந்த திட்டத்தில் ஒரு பயிற்சியாளர் வந்தார். அது வந்து மாணவர்களுக்கு ஒரு 30 நாள் அவங்களுடைய லீவில் வந்து உண்டு உறைவிட பயிற்சி, எங்கள் கல்லூரியிலே தங்கியிருந்த அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அப்போது ஒரு மாலை பொழுதில் அமலராஜன் அப்படின்னு ஒரு சார், அந்த சார் வந்து அவங்க தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சார்ந்த ஒரு ஆசிரியர். அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை இந்த பேப்பரில் எப்படி தொப்பி செய்கிறது அப்படிங்கிற விஷயங்களை மாணவர்களுக்கு செஞ்சு காட்டினாங்க. அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிட்டேன். அவர் சொல்லி காட்டின விஷயத்தை இந்த விடுமுறை நாட்களில் நம்மளால் செய்ய முடிகிறதா அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன். அழகாக வந்துச்சுது. இது இந்த பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு ஒரு சின்ன முயற்சி நான் அதை இதில் டெமோ பண்ணி காட்ட போகிறேன். நீங்களும் பார்த்து பயன்பெறணும். பிஷப் கேப், இந்த பிஷப்பெல்லாம் போடுவாங்க இல்லையா, பட்டம் குருமார்கள் வந்து பட்டம் எடுக்கிறப்போ வந்து கிறிஸ்தவ குருமார்கள் வந்து பட்டம் எடுக்கிறப்போ இந்த கேப் தான் போட்டிருப்பாங்க. இதே வந்து கிராமப்புறங்களில் வந்து இந்த சுடலமடசாமின்னு சொல்லி ஆடுவாங்க இல்லையா, அந்த சுடலமடசாமிக்கும் இதே மாதிரி ஒரு தொப்பி தான் செஞ்சு வச்சிருக்கோம். நேரு தொப்பி, நேரு இப்படி தான் இந்த மாதிரி தான் தொப்பி வச்சுருப்பாங்க. நேரு வந்து இப்போ இந்த தொப்பியவே நான் மினிச்சராக இருக்கும் பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸில் மினியேச்சராக செஞ்சோம்னா இதே வந்து ஒரு பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இந்த திங்ஸ் கூட வச்சுக்கலாம். இது கான்வகேஷன் கேப், இந்த பட்டம் வாங்குறப்பெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேப். எல்லாம் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பட்டம் வாங்குறதுக்கான கேப். இது
காந்தி குங்கா. இது நாம ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல டஸ்ட்பின் அந்த மாதிரி திங்ஸ் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். டேபிள்ல இது அழகா வச்சுக்க முடியக்கூடிய ஒரு தொப்பி. இது வந்து மலத்தொப்பி, ரெயின் காப்பு. இதே மாதிரி ஒரு தொப்பி தான் வந்து இந்த தீயணைக்கும் படை வீரர்களும் வந்து போட்டிருப்பாங்க. இது பொதுவா இந்த மக்கள் வந்து சாக்க வச்சு கங்காணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு தொப்பி. அதனால இந்த ஒரு சின்ன பேப்பர், இது வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு நியூஸ் பேப்பர் தான், முழுமையான ஒரு நியூஸ் பேப்பர், கிண்டு பேப்பர். ஆங்கில பேப்பர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாம இருக்காது, கடினம் கிண்டு பேப்பர் எடுத்துருக்கேன். இந்த கிண்டு பேப்பர் வச்சு நாம இப்ப எத்தனை விதமான தொப்பி பார்க்கலாம். ஒன்னு வந்து மலத்தொப்பி, அடுத்து ரெண்டாவது வந்து பிஷப் கேப், மூணாவது வந்து நேரு தொப்பி. நேரு தொப்பியோட சேர்த்து அதை நம்ம மணிப்பசாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவதா நாம செஞ்சது வந்து கான்வொகேஷன் கேப், அதாவது பட்டம் வாங்குறவங்க வைக்கிற கேப். அடுத்து அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸ் தொப்பி. ஆறாவதா வந்து காந்தி குல்லா. இவ்வளவு விஷயங்களையும் நாம ஒரு சின்ன பேப்பர் உதவியோட செய்ய முடியும். ரொம்ப நன்றி.